பெரிய கேங்ஸ்டர் கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர் ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் சேலஞ்சு. ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பையனுக்கு பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோம். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷன் ஆக உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் மட்டும் பண்ணுங்கள், எனக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இது என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலோ விசஸ் ஸ்குவாட் அட்டாக்கிங் ரேங்க் மேட்ச் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சும்மா வேறு லெவலில் போயிருக்கும். ஸோ ஸ்கிப்பு ஸ்கிப் இது பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கும்போது தாழ்மொழி கேட்டுக்கள் படிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி வேறு மாதிரி மேட்ச் இது அப்படின்னு பேச சொல்லிக்கிறேன். பாருங்கள் அப்படி ஒன்டாப்பா மாசா கெத்தா கேட்டனா அப்படிங்கிற மாதிரி தெரிக்க விட்டுருமா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்குவாடில் ஒரு ரெண்டு பேரை போட்டு நாக் பண்ணி வச்சிட்டோமா. ஸோ ரெண்டு பேர் நாக் பண்ணி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுவோம். என்னடான்னு பார்த்தா அந்த ரெண்டு பேர் நாக் ஆனதுனால அவன் ஸ்குவாட் பேக் எடுத்துட்டாங்க. அடே இப்போ எதில் போவான் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்குவாட் வந்துருச்சு. அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாக்கு, அடுத்து தலைமை ஃபிஸ்ட்டு போல ஃபிஸ்ட்டு போட்டுக்கிருக்கான். நல்ல வேலை சிக்கிந்தேன்னா காலியாக்கி விட்டுருப்பான். ஒரு வழியாக ரெண்டு இது பண்ணியாச்சு. அங்கேருந்து ஒருத்தர் வரான், பார்த்தா ரெட் கலரில் விழுந்துச்சு. என்ன 204 விழுந்துச்சு, சாகவே இல்லை அப்படின்னு பார்த்தா பைத்தியக்கார பையலுக்கு பக் விழுந்துருக்கு. பைத்தியக்கார பையனா வேறு யாரும் இல்லை, நான் தான், எனக்கு தான் பக் விழுந்துருக்கு. இந்த பார்த்தீங்களா எடுத்தாச்சு டிராகனும். ஸோ இந்த டிராகனோட ஸ்கின் எப்படிடா அவனுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி பஜனை. ஸோ ஓசியிலே நம்ம கிடச்சிடுச்சு. எப்படிடா பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஈவெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஒரு டீஷர்ட் கூட யாருக்கும் அந்த டீஷர்ட் கூட மொக்கையாக இருக்குமே, அந்த டீஷர்ட்டுக்கு பதிலாக இந்த டப்பா டப்பா விழும் பார்த்தீங்களா கன் பாக்ஸு, அந்த கிரேட்டில் நமக்கு பர்மனெண்ட்டு ஓ பாய் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இது பர்மனெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்கன்னு சொல்லிட்டு இருக்கிற வெப்பன் ட்ரையலை ஸ்பின் பண்ணி விட்டேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு MP5 கிடச்சிச்சு. ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி MP5 ஸ்கின்னு 2-3 கிடக்கு, அதனால் அது யூஸ் பண்ணுறதில்ல, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ சிஸ்டமில் எவனா ரிவ்யூ பண்ணான், அவன் அடிக்க அந்த பக்கம் கிராஸ் ஃபயர் பண்ணுறதுக்கு ஒரு முழு ஸ்குவாடு அப்படியே 4 வருவானுங்க. அந்த 4 ப்ளஸ் ஒரு சில்ட்ரை கேஸ், 2 கேஸ் இருக்கும், அது ரெண்டையும் முடிச்சு விடுறது எப்படி அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க மாதிரி தான் அவனுக்கு கேட்டுக்கொள்ள படுகிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பையன் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேருந்து ஏறி ஏறி குச்சி ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 தட்டி முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு பார்த்தா ஓசிக்கல் எடுத்துருவானுங்க. அப்படியே பைசாப் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள், ஓசிக்கல் ஓசிக்கல் இல்லை, டேமேஜே நான் கொடுக்கல, அது வேறு விஷயம், இருந்தாலும் நம்ம எடுக்க வேண்டிய கிளியில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. டக்கு நாக் பண்ணிட்டேனா, இப்போ நாக் பண்ணவுடனே அவன் டீமால் ஏறுவான் பாருங்கள், குடு குடு குடுன்னு அவனை ஒரு 2 பயமுறுத்தி விட்ருவேன். ஸோ இது வந்து என்னோடய வழக்கமான ஒரு ட்ரிக்குன்னு தான் சொல்லி ஆகும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு எனிமி உங்களை ஒரு சுற்று போட வரான் அப்படின்னா டக்குன்னு ஒரு 2 புல்லெட்டாக அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே லைட்டாக ஒரு தட்டு விட்டு அவனுக்கு பயத்தை உண்டாக்கிடணும். இப்போ பாருங்கள் ஹெட்டை மாசா கெத்தா அப்படிங்கிற மாதிரி வர 4 வருவானுங்க, அப்படியே வருவானுங்க அங்கே இங்கே இங்கே அங்கேன்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்குவாடில் 2 காலி. ஸோ இங்கே ஒருத்தன் நாக்கில் இருக்கான், அங்கே ஒருத்தன் கிடக்கான். இது பார்த்தா இன்னொரு கேஸ் ஒன்று இருக்குது, வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள் இப்போ ஓடி வந்துருக்கான ஒருத்தன் குடுக்குடுன்னு, இவனுக்கும் ரெடியாக வருங்க. அடே பைசாப் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கும் ஒரு ரெடியாக போட்டு முடிச்சு விட்டாச்சு. ஸோ 2 வச்சுக்கிட்டு பத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவன் டீம்மேட் அங்கேயே சொல்கிறான், அடே பைத்தியக்கார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல் டேமேஜுங்க. ஸோ என்கிட்ட ஒரு பாம் மட்டும் இருந்துச்சுனே குக் பண்ணி ஒரே தூக்கி தூக்கி போட்டேன்னா அவ்வளோதான், சோழியை முடிச்சு விட்டு போயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா பைத்தியக்கார பையில உயிரை வாங்குறானுங்க. இருந்துட்டு போட்டோம், வாடா 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 வாடான்னு காத்திருந்துன்னு காத்துக்கிட்டு இருந்துக்கே வரவே மாட்டேங்கிறான் அவன். சரின்னு பார்த்தா நானே பெரிய ஆள், எனக்கு என்னடா வித்தை காமிக்கிறேங்கிற மாதிரி சைடில் சுற்றிட்டு வருவான். நான் பார்த்துருவேன் பார்த்துட்டு, ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிறது டிராகனும், நம்ம ஏன் பயப்படணும், அவன் தான் பயப்படணும். ஆல்ரெடி ஒரு 102 விழுந்துருச்சா, இப்போ பைத்தியக்காரப்பா குளோவில் போட்டான், எதுக்கு ஏறிக்கிட்டு நம்மள்கிட்ட வேறு புல்லட் இல்லை பார்த்தீங்களா, MP5 புல்லட்டே இல்லை, சும்மா சுற்றிக்கிட்டு தெரியேன், சும்மா ஒரு பந்தாக்காக நான் டிராகன் ஹவுஸ் தான் அடிக்கணும், வேறு வழி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பையன் தான் நிறைய புல்லட் வச்சிருக்கா, அப்படியே MP40 கூட வச்சிருக்காரு. இப்போ கூடிய சீக்கிரம் அதுக்கு அண்ணன் மாற்றிடும். இப்போ பாருங்க இவனுக்கு ஒரு ஹெட்டு, என்னடான்னு பார்த்தா ஹெட்டில் தான் நம்ம எப்போவுமே வச்சு டேமேஜ் ஆரம்பிப்போம், அதனால் ஹெட்டில் டேமேஜ் ஆரம்பித்து அப்படியே பாடி ஷாட்டுக்கு வந்து காலில் அடிச்சு கீழே அடிச்சு முடிஞ்சு போச்சு சோழி. மொத்தம் அவன் செத்துனா நம்ம ஒரு வழியாக வந்தாச்சுன்னு பார்த்தா மறுபடியும் அவனை ரிவ்யூ பண்ணுறான். பைத்தியக்கார பயல்களை ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க மானத்தில் கோடு, அடே பைசாப் அப்படிங்கிற மாதிரி மறுபடி போனால் ஒரு சில்லறை கேஸு, ஒரே ஒரு ஆள் குடு குடு குடுன்னு மோடிட்டே இருப்பான். ரெண்டு தட்டு தட்டி அவனையும் முடிச்சு விட்டுட்டு இந்த இடத்த காலி பண்ணிட்டு நேராக நம்ம சொந்த ஒரு பீக்கு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் தான் மரணமெல்லாம் இருக்குது, மரண வெயிட்டிங்லாம் இருக்குது. ஸோ வீடியோவை யாரும் இது வரைக்கும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழியாக நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு, ஒரு 2 போட்டால் பைத்தியக்காரப்பே மறுபடியும் ஓடிட்டான், ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்குவாடே இருக்கும், அவனை எப்படி முடிவு பண்ண போறேன். ஸோ டேமேஜ் கொடுத்தோன்னு ஓடிட்டான், என்னடா இப்படி ஓடுறான் எனக்கு கூச்சிக்கிட்டு அப்படின்னு
நமக்கு தாங்க நெட்வொர்க்கு. பார்த்தா அவன் டீம்மேட்டு மேலேருந்து குதிச்சு வந்துடிக்கிறான். அடே பைத்தியக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தர தட்டி விட்டா ஓசிக்கில்லு. அடே பைத்தியக்கார் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பைத்தியக்கார ஆக்கி விட்டானுங்க. ஐயோ யோ ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவன் பார்த்தா ஒரு பெரிய ஆள் காரை வச்சு முட்டை வர்றாரு. ஓடுறாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்னு ஒரு ஸ்ப்ரேவை போட்டு விட்டுருவான். அதுலேயே பையனுக்கு ஃபுல் டேமேஜ். அப்புறம் ஒரு ரெண்டு தட்டு தட்டினா நாக்கு. அப்படியே நல்லா அந்த கில்லை எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பங்களா வீட்டுக்கு ஓடிடுவோம். அங்கே போனதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு வெயிட்டிங். என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த பைத்தியகார பையன் நம்மளை மாதிரி அதே டிராகனும் அதே MP40 வச்சுக்கிறீங்கண்ணா. நல்ல வேலை கொஞ்சம் விட்டுருந்தாலும் நம்மளை முடிச்சு விட்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்டா நீ அடிச்சு யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைலன்சருங்க. ஸோ சைலன்சர் போட்டுருக்கிறதுனால எங்கேயும் தடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. நல்லா கீழே நம்ம வளர்ச்சி வளர்ச்சி எடுத்தாச்சு. ஸோ இவன் பாருங்கள் பங்கமாடி வாங்குவான் தங்கன்னு முடிச்சு விட்டாச்சா. ஸோ வந்து இது கெட்சாட்டான்னு தெரில, ஹெட்டெல்லாம் விழுந்துச்சு. அது என்ன பக்கு என்னன்னு தெரில. ஒரு வழியாக வந்து ஒரு 13 கிளை சிறப்பாக தரமாக சேர்த்து விட்டாச்சு. இந்த பைத்தியக்கார பையில் பாருங்கள் அந்த மாஸ்டர் ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரக்கில் ஆள் இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த ட்ரக்கு ரொம்ப நேரமாக இந்த பீக்கில் சுற்றிகிட்டே இருக்குது. ஒரு ஸ்குவாட்லேருந்து ஒரு சில்லற கேஸ் ஒருத்த வந்து இந்த ட்ரக்கை சுற்றிகிட்டே தெரியுறான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் 15 கிலோ சும்மா பங்கமாக எடுப்போம், இவனால் டேமேஜ் கொடுத்தாச்சு அவள் தான் கில் எடுத்தாச்சு. ஐயோன்னு பார்த்தா இப்போ பாருங்கள் ஒரு பங்கமான சீன், இந்த ட்ரக்கு தாங்க. ஸோ வண்டியை விட்டு ஏற்றி பைத்தியக்கார பையன் கொண்டுருவான் பாருங்க இப்போ. ஸோ இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மாதிரி தாழ்மொழி கேட்டுக்கலப்பா அடிக்கிறது.